ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா லில்லி ஹவுஸ் சேனல். நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் பாருங்க. இந்த சைஸில் ரெண்டு. இது தோல் நீக்கலாம், மெலிசா தோல், மேலே இருக்க தோல் மெலிசா சீவிக்கலாம். தோலெல்லாம் சீவியாச்சு பாருங்க, இந்த மாதிரி சீவிட்டேன். இப்போ சின்ன சின்னசாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னசாக அரிஞ்சிக்கலாம். நீட் நீட்டாக சின்ன சின்ன அரிஞ்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் அரிஞ்சாச்சு இப்படி சின்ன சின்னசாக. இப்போ இது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வானை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயிட்டோம். காஞ்ச பிறகு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, காஞ்சது நல்லா புகை வரும்போது தெரியுது. இப்போது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கை மேலே எண்ணெய் தெரிக்காமலும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்து வருது. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்ல கலர் வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க, இல்லைன்னா ஊறிடும் கிழங்கு, வேகாது. இந்த மாதிரி முறுமுறுப்பாக வராது. நல்லா காஞ்சி பிறகு போட்டால் இந்த மாதிரி வரும், நல்லா முறுமுறுப்பாக சவுண்டு வருது பாருங்க, நல்ல முறுமுறுப்பான சவுண்டு. பாருங்க, எண்ணெயில் எல்லாம் போட்டாச்சு. இப்போ தூள் உப்பு போட்டுக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. கல் உப்பை வந்து மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அப்படியே போட்டுக்கலாம் கையில். அந்த சூடோடவே மசாலா போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கினேன். இப்போ மிளகு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் பாருங்கள், கலக்கும் போதே தெரியுது. சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். இது கடையில் வாங்கினா இதே ஒரு 40 ரூபா 50 ரூபா இருக்கும். வீட்டிலே செஞ்சுக்கணும்னா நம்ம தேவையான அளவுக்கு சாப்பிடலாம். சிப்ஸு பார்க்கவே நல்லாயிருக்கும் பாருங்கள். சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மொறுமொறுப்பாக எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க, பெரியவங்களும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஐட்டம் உருளைக்கிழங்கு. ரெடி ஆயிடுச்சு, இப்போ சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக மெழுகு தூவிக்கலாம், மெழுகு தூள். பொட்டேட்டோ சிப்ஸ் அழகாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அடிக்கடிக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.